கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, மனைவியோடு அவருக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவ்வப்பொழுது சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இந்த விதமாக போய்கொண்டிருந்த பொழுது அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலை. இந்த மனைவி வந்து சரிப்பட்டு வரலை, அதனால் இவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பேசாமல் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா வயசும் நமக்கு ரொம்ப போயிடலை, அதனால் எளிதாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பற்றி வந்து இதை எதாவது தெரிஞ்சுக்கிறோன்னு இவருடைய நண்பரிடத்தில் போய் நச்சரித்து என்னை ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட அழைச்சிட்டு போப்பா, அழைச்சிட்டு போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கலாம் அப்படி சொல்லி அவருடைய நண்பருக்கு ரொம்பவும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கவே அவர் ஒரு ஜோசியர்கிட்ட அழைச்சிட்டு போனார். ஜோசியர்கிட்ட போனோன்னு, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது திருமணம் பண்ணலாம் நினைக்கிறேன், இப்போது இருக்கிற மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண விரும்பணும். உடனே ஜோசியர்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு நல்ல ராசி இருக்குது, நீங்கள் பேசாமல் ரெண்டாவது திருமணம் பண்ணிடலாம், அழகாக ரெண்டு இல்லை மூணு நாளுக்கு கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த முதல் மனைவியை விட உங்களுக்கு இரண்டாவது வரப்போகிற மனைவி இரண்டு மடங்கு உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் தாங்கிக்கணும். அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வரவும் அதை விட நாலு மடங்கு தொல்லை கொடுப்பா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். மற்றபடி உங்களுக்கு நல்ல கல்யாண ராசி இருக்குது, திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், மற்றபடி ஜோசியம் அதில் அதில் அந்த விதமான தொடர்புகளுக்காக இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் வந்து குறிப்பிட்ட விதமான சில சூழ்நிலை பார்த்து இதிலிருந்து தப்பி ஓடுவதற்கு வேறொரு வழியை தெரிந்து கொள்ளும், ஆனால் அந்த வழி இதை விட ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா, சிலருக்கு வேலையே என்னன்னு சொன்னால் வேலை விட்டு வேலையை மாறுறது தான், ஒவ்வொரு வேலையாக போயிட்டே இருப்பான், அதுதான் அவங்கள்டே முக்கியமான வேலை. ஒரு வேலையில் இருப்பாங்க, பிடிக்காது, அடுத்த வேலை போயிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எந்த வேலையும் வேணான்னு வீட்டில் உட்காந்துவேன். அது மாதிரி சிலருடைய தொழிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொழிலாக மாறிட்டு இருக்குது. ஒரு தொழில் செய்து, இரண்டு தொழில் செய்து, மூன்று தொழில் செய்து மாறிட்டே இருப்பாங்க, இதில் செட்டில் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய தொழிலே அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதமாக ஒரு தொழில் விட்டு தொழில் விட்டு கூட பாய்கிறது மாதிரி. வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் என்பது எல்லாவற்றிலும் இருக்கத்தான் செய்யும். அவைகளை நாம் எப்படி சந்திக்கணும், எப்படி அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்து ஆண்டவருடைய கிருபையை கேட்க வேண்டியதான் அவசியமே இன்றி, அதற்கு பதிலாக இது சரிப்பட்டு வரல, நாம் நினைச்சது மாதிரி இல்லை, நம்முடைய எதிர்பார்ப்பு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லி இதற்கு ஒரு மாற்று வழியை தேடி போனால் நமக்கு கிடைக்கிற வழி முந்தின வழியோட மிக மோசமான வழியாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் தாங்கிக் கொள்வதற்கும் அனுசரித்து போவதற்கும் இசைந்து போவதற்கும் ஒரு மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு. இரண்டு கொரிந்தியர் 12 மத்தியத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் முல்லை குறித்து குறிப்பிடுகிறார். அந்த முல்லை அவர் மிக அதிகமான ஒரு வேதனைக்குரியதாக எண்ணுகிறார், ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த முல்லை எடுத்து விடுவேன்னு சொல்லவில்லை, இந்த முல்லை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான பலத்தை கொடுப்பேன், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூழல்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன். எப்போவுமே நம்ம ஒன்று சரியில்லை அவ்விதமாக நினைத்து கொண்டு அடுத்ததுக்கு டைவ் பண்ணிகிட்டே இருக்கிறவில்ல, அடுத்தது இதை விட மோசமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையால் சில நேரங்களில் நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் இந்த சூழலை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் சந்திக்கும் கிருபைதாரும். சில மனிதர்களோடு நாம் வந்து ஒன்றிணைந்து செயல்படுவது இசைந்து போவது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மாற்று வழியை தேடி செல்லுகிற பொழுது இதை விட மோசமான சூழல் ஏற்படும். எனவே தற்போதைய சூழ்நிலை ஆண்டுடைய கிருபை நாம் கேட்க வேண்டும். சில நேரங்களில் சில காரியங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான தேவ கிருபைகளை ஆண்டவர் இடத்துல நாம் தேட வேண்டும். எத்தனையோ தேவனை அதிகமாக நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நீங்காமல் தான் தொடர்ந்து இருக்கிறது, ஆனால் அந்த பிரச்சனைகளை அவர்கள் மிக அருமையாக சந்தித்து கடந்து செல்கிறார்கள். அதனால் அவருடைய தரிசனம் போய்விடவில்லை, அவருடைய முன்னேறி செல்கிற அந்த பாதையில் எந்த விலகலும் ஏற்படவில்லை, அவர்கள் மேன்மையானவர்களை காண்கிறார்கள், மகிமையானவர்களை காண்கிறார்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற காரணம்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தாங்கிக் கொள்ளும் தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவற்றை சந்திக்கிறார். பொறுமையுடையவர்களாக, தாழ்மையுடையவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக வாழுகிற பொழுது அவற்றை எதிர்கொண்டு போவதற்கான கிருபை கிடைக்கிறது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்கிற பொழுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். ஆம் அருமையானவர்களே, எப்பொழுதும் மாற்று வழியல்ல, இந்த வழியிலே நாம் தொடர்ந்து செல்வதற்கு தேவனுடைய கிருபை கேட்க வேண்டும், தேவன் காண்பிக்கிற வழியை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக எல்லா சூழல்களிலும் நாம் சந்தித்து கடந்து போகத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கி கொள்ளும் ஆற்றலை நமக்கு தருவார். பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன, நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.